The Night That Ghosts Got In, written by James Grover Thurber. Prose, number 2. Tamil Nadu, 10th Standard. A story in Tamil and English. கற்பனை வந்து குறிப்பாக தேவையில்லாத விஷயத்தில் ஒரு கற்பனை இருந்துச்சுன்னா அது வந்து சிரிப்பெல்லாம் உண்டாக்கும். இந்த கதையில் எப்படின்னா நம்ம எழுத்தாளரோட எக்ஸ்பீரியன்ஸ், அதோடு சேர்ந்து அவரோட தாத்தா சேர்ந்து நடத்திய குழப்பங்கள், இவரோட இமேஜினேஷன் எல்லாம் சேர்ந்து சூப்பரான ரீடிங் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அதுக்கு வந்து பஞ்சமே இல்லை இந்த ஸ்டோரியில். ஸோ நம்ம ஸ்டோரிக்கு போவோம். ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி சின்ன ரெக்வஸ்ட், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் இஃப் யூ ஹேவன் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மிகப்பெரிய. Imagination of odd things always lead to absolute humor. Read the lesson, enjoy the narrator's experience, also his grandfather who creates chaos and laughter with his imaginative stories. சரி, ரைட்டர் வந்து ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுக்காரு கதைக்கு. ஒரு பேய் அவரோட வீட்டுக்கு 1915 நவம்பர் 17 உள்ளே வந்துருச்சு நைட்டு. அன்னைக்கு வந்து பல குழப்பங்கள் உண்டாயிடுச்சு. இவர் வந்து அன்னைக்கு அப்படியே குளிச்சுட்டு அப்படியே பெட்டுக்கு போகல. அன்னைக்கு நைட்டு இவர் சில விஷயங்கள் பண்ணதுனால இவங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா, கிடைக்கிற ஷூ எடுத்து ஒரே எரிஞ்சிட்டு அது பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டில் போய் விழுந்து அவரோட விண்டோ உடஞ்சி போச்சு, கண்ணாடி உடஞ்சி போச்சு. அடுத்தாப்பில் என்னென்னா, இவரோட கிராண்ட்ஃபாதர் எழுந்திரிச்சு வந்து ஷூட் பண்ணி அங்கே போலீஸ்காரரோ இராணுவ வீரரோ ஒருத்தர் மேலே குண்டு பாஞ்சிருச்சு. ஸோ இவர் அமைதியாக அன்றைக்கி இருந்துருச்சுன்னா ஒன்றுமே நடந்திருக்காரு. இவரால் வந்து ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டாங்க. சரி, அது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். A ghost that got into a house on the night of November 17, 1915 raised such a hullabaloo, of misunderstandings. I'm sorry, I didn't just let walking and go to bed. Its advent caused my mother to throw a shoe through a window of the house next door and ended up with my grandfather shooting a patrol man. I'm sorry, therefore, as I have said, that I ever paid any attention to the footsteps. அன்னைக்கு நைட்டு நம்ம ஆத்தர் அப்படி குளிச்சுட்டு தவளை கட்டிக்கிட்டு அப்படி தொடச்சிக்கிட்டே இருக்காரு. அந்த சமயத்தில் அப்படியே ராகத்தோடு அது பார்த்தீங்களா, அவர் கிண்டலை பாருங்கள், அவர் ரிதமாக ஒரு சவுண்டு கேட்குது, நடக்கிற சவுண்டு கேட்குது, அப்படி கேட்குறாரு, கூர்ந்து கேட்குறாரு. ஸோ அந்த சமயத்தில் அவங்க அம்மா வந்து தூங்கிட்டு இருக்காங்க மாடியில் ஒரு ரூமில். இவரோட பிரதரும் ஒரு ரூமில் தூங்கிட்டு இருக்காப்புல, பரன் பக்கத்துலேயோ மாடியிலேயோ ஒரு பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு, வாதுமை கொட்டையால் செஞ்ச பெட்டில். ஸோ இந்த சீன் அப்படி கற்பனை பண்ணி பாருங்கள் என்ன நடக்கும் பார்ப்போம். About a quarter past 1 o'clock in the morning, a rhythmic, quick cadenced walking around the dining table. My mother was asleep in one room upstairs, my brother Herman in another. Grandfather was in the attic in the old walnut bed, which, as you will remember, once fell on my father. I had just stepped out of the bathtub and was busily rubbing with myself with a towel when I heard the steps. இந்த சத்தம் வந்து ரிதமிக்கா டைனிங் டேபிள்ல இருந்து வருது. இவர் பார்க்குறாரு டைனிங் டேபிள், பிளேட்ஸ்லாம் தெரியுது, அதில் சில ஷைனிங்லாம் தெரியுது. ஸோ அது போக இந்த பழைய படத்தில் வர்ற மாதிரி கிரிச் கிரிச் சவுண்டெல்லாம் கேட்குது. ஆத்தர் அப்படி என்னதோ அப்படின்னு யோசிக்கிறாரு. There were steps of a man walking rapidly around the dining table downstairs. The light from the bathroom shone down the back steps, which dropped directly into the dining room. I could see the faint shine of plates on the plate rail. I couldn't see the table. The steps kept going round and round the table at regular intervals, and a board creaked. அப்புறம் அப்படி மெதுவாக அப்படி நடந்து போறாரு. அப்போ யோசனை என்னன்னா, மேபி யாரோ திருட வந்திருக்கான்னு. ஃபஸ்ட்டு இவரோட பிரதர் ராய் வந்து இந்தியானா போலீஸ் போயிட்டாப்புல, அவர் வீட்டில் இல்லை. ஸோ அப்படி தான் முதல்ல வந்துட்டு அவர் நினைக்கிறாரு, ஏதோ திருடன் தான் அப்படின்னு நினச்சிட்டு. அடுத்தாப்புல அந்த சமயத்தில் அவருக்கு யோசிக்கல, அது ஒரு பேய் தான் அப்படின்ட்டு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? When it was thrown upon, I supposed at first it was my father or my brother Roy who had gone to the Indiana police, but were expected any time. I suspected next it was a burglar. It did not enter to my mind until later that it was a ghost.
அப்புறம் இந்த சத்தத்தை கேட்ட உடனே நான் என்ன பண்ணேன்னா, மெதுவாக சத்தம் போடாமல் ஹெர்மனோட ரூமுக்கு போனேன். அவன் தூங்கிட்டு இருந்தான். அவனை ஸ் அப்படின்னு, ஆ ஐயோ என்னை, அவன் ஏற்கனவே பயந்தவன், அவன் ஏற்கனவே நினச்சிக்கிட்டு எப்பவும் நினச்சிக்கிட்டு இருப்பான் நைட்டில் வந்து யாரும் தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவன்கிட்ட சொன்னேன், யாரோ கீழே இருக்கிற மாதிரி இருக்குன்னு. உடனே நாங்கள் ரெண்டு பேரும் படிக்கு பக்கத்தில் போனோம். சரி எப்படி என்ன நடந்துச்சு பார்ப்போம். After the walking had gone on for perhaps 3 minutes, I tiptoed to Herman's room. Psst, I hissed in the dark, shaking him. Ah, he said, in the low, hopeless tone of a despondent beagle. He always half suspected that something would get him in the night. I told him who I was. There's something downstairs, I said. He got up and followed me to the head of the back staircase. நம்ம வீடியோக்குள்ள ப்ரொனவுன்சியேஷன் மற்றும் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொஞ்சம் வரவேற்பு அதிகமாக இருந்ததுனால, ஸோ அந்த காம்பினேஷனை கண்டினியூ பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம மீண்டும் சந்திப்போம். டேக் கேர், பாய்.